ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்கனல் லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் அப்படின்னோடனே அதை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டி டியூ. இவர் வந்து சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் இந்த லைசோசோம்ஸையும் ஆஸ் வெல் அஸ் பெராக்சிசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேட் பாடி மாலிகுல்ஸையும் வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணார் செல் ஆர்கனல்ஸை. இதனால் இவருக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் அவார்டு கிடச்சிது 1974 அலாங் வித் ஜார்ஜ் பேலட் அண்ட் ஆல்சோ ஆல்பர்ட் கிளாடி. இவங்க யார்? ஜார்ஜ் பேலட், ஆல்பர்ட் கிளாடே அப்படிங்கிறவங்கன்னா ரைபோசோம்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல்லை வந்து டிஸ்கவரி பண்ணதுக்காக கிறிஸ்டியன் டியூ, ஆல்பர்ட் கிளாடே, ஜார்ஜ் பேலட் மூணு பேருக்கும் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் த லைசோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தே ஆர் ப்ரெசன்ட் இன் த யூகரியாட்டிக் செல், நாட் இன் த ப்ரோகரியாட்ஸ். எஸ்பெஷலி டபிள்யூபிசியில் இருக்கக்கூடிய ஃபேகோசைட்டிக் செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் போன்ஸில் இருக்கக்கூடிய ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் லைசோசோம்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, டபிள்யூபிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளட்டில் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல், அதில் ஃபேகோசைட்டிக் ஆக்டிவிட்டி கொண்ட செல்ஸ் ஃபேகோசைட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபேகோசைட்ஸ் செல்ஸ் என்ன பண்ணுன்னா, எங்கள் பிளட்டில் வந்து நீங்கள் இப்போ மைக்ரோப் என்ட்ரு ஆகுது அப்படின்னா உடம்பில் உடனே இந்த ஃபேகோசைட்ஸ் போய் அந்த மைக்ரோபை சுற்றி இருந்துக்கிட்டு அந்த மைக்ரோபை டைஜஸ்ட் பண்ணிடும், தட் மீன்ஸ் பிரேக் டவுன் பண்ணிடும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் என்ன பண்ணுன்னா ஓல்டர் செல்ஸை வந்து பிரேக், ஆஸ்டியோகிளாஸ்டில் என்ன நடக்கும்னா இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன், தோஸ் செல்ஸ் வில் டைஜஸ்ட் த ஓல்டர் செல்ஸ் அண்ட் ஓல்டர் செல் ஆர்கனல்ஸ். இந்த வேலையெல்லாம் போன் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ஆஸ்டியோகிளாஸ்டில் அதிகமாக யார் இருப்பா செல் ஆர்கனலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைசோசோம்ஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்காது அப்படின்னா ஆர்பிசி, ஃபங்கை செல்ஸ், ஈஸ்ட் அண்ட் நியூரோஸ்போரா அண்ட் ஆல்சோ புரோட்டிஸ்டா அதுலேயும் இருக்காது. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் நம்ம லைசோசோம்ஸை வந்து பார்க்க முடியாது. அது என்னென்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லாம் யங் செல்ஸ், அப்போ தான் டெவலப் ஆகி வரும், அப்போ அதில் இருக்காது. மெச்சூர் செல்ஸில் நம்ம லைசோசோம்ஸை பார்க்கலாம். ஏன்னா செல் ஆர்கனல் மெச்சூர் ஆகும்போது ஓல்டர் செல் ஆர்கனலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லைசோசோம்ஸ் ஆர் எசென்ஷியல். ஸோ மெரிஸ்டமேட்டிக் இஸ் இன் வெரி வெரி யங் ஸ்டேஜ், அதில் ஓல்டு செல்ஸ்க்கே வேலை இல்லை, அதனால் லைசோசோம்ஸ் அதில் இருக்காது. ஸோ ப்ரோகரியாட்டிக் பாக்டீரியாவில் வந்து நிச்சயமாக வந்து லைசோசோம்ஸ் கிடையாது. ஹியர் யூ கேன் சீ தீஸ் லைசோசோம்ஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் எ வெசிக்கிள், வெசிக்குலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கோல்கி பாடியிலேருந்து ஒரு வெசிக்கிள் ஃபார்ம் ஆகும், அந்த வெசிக்கிளில் ஒரு டைப் ஆஃப் வெசிக்கிள் தான் லைசோசோம்ஸாக நாளடைவில் மாறுது, பை மீன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இன்சைட் த வெசிக்கிள். தெர் ஆர் 40 டிஃப்ரெண்ட் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து லைசோசோம்ஸில் இருக்குது. அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸை யூஸ் பண்ணி தான் இது வேரியஸ் செல் ஆர்கனலையும் செல்ஸையும் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஹியர் இன்சைட் த லைசோசோம்ஸ் த பிஹெச் வில் பி அசிடிக். அந்த அசிடிக் பிஹெச் இருந்தால் தான் அந்த என்சைம்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஹியர் என்னென்ன டைப் ஆஃப் என்சைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைபேசஸ், லிப்பிடை டைஜஷன் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டியேசஸ், ப்ரோட்டீன் மாலிகுல்ஸை உடைக்கிறதுக்கு அண்ட் கார்போஹைட்ரேசஸ், கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறதுக்கு, எஸ்பெஷலி கிளைகோசிடேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நியூக்ளியேசஸ் டு டைஜஸ்ட் த நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த மாதிரி ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ்லாம் அந்த லைசோசோம்ஸில் 5 ஆக்டிவ் அசிடிக் பிஹெச்சில் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். இன் அடிஷன் டு தட் பாஸ்பட்டேசஸ், இதுதான் வந்து லைசோசோம்ஸ். அந்த லைசோசோம்ஸில் பார்த்தீங்கன்னா அசிடிக் பிஹெச் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் அண்ட் 0.05 to 5 மைக்ரோமீட்டர் சைஸ் அதனுடைய லைசோசோம்ஸோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.05 to 0.5 மைக்ரோமீட்டர், ரொம்ப சின்னது தான். அதுக்குள்ளார நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணிடும். இன் ஈவன் த ஹோல் செல் கேன் பி ப்ரோக் டவுன் பிகாஸ் ஆஃப் தோஸ் என்சைம்ஸ். சரி, இதில் என்னென்ன சார் டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் டேர்ம்டு டு பி பாலிமார்பிக் பிகாஸ் தேர் ஆர் 4 டைப்ஸ். ப்ரைமரி லைசோசோம்ஸ், இன்ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து அதில் இருக்கும். அதே கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னா செகண்டரி லைசோசோம்ஸ் ஆகும்போது ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். மூணாவது டெர்ஷரி லைசோசோம்ஸ், அதில் பார்த்திங்கன்னா ரெசிடியுவல் பாடிஸ், அதாவது இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ்லாம் ஒரு மெட்டீரியல் மேலே ஆக்ட் ஆகுது, ஃபுட் மாலிகுல்ஸில் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சிங்க,
அதை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் சிம்பிள் மாலிக்யூல்ஸாக ஆக்கிரும். அப்புறம் அதை அதில் வந்து அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எக்ஸோசைட்டோசிஸ் பண்ணிடுவாங்க. ஹியர் யூ கேன் சி த ஃபுட் என்டர்ஸ் இன் டு த செல், தட் இஸ் கால்டு ஃபுட் வேக்குவல். அந்த ஃபுட் வேக்குவல் அல்லது ஃபேகோசைட்டோசிஸ், உள்ளற ஈட்டிங் ஃபுட்டு தான் அந்த ஃபேகோசைட்டோசிஸ். பைனோசைட்டோசிஸ்னால் ஈட்டிங் வாட்டர் மாலிக்யூல்ஸ் லிக்யூட். சரி, இப்போ இந்த ஃபேகோசைட்டோசிஸ் நடந்த பிறகு ஃபுட் வேக்குவலில் வந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள், லைசோசோம்ஸ். ஸோ லைசோசோம்ஸ் ஆர் த கிரானுலர் வெசிக்கிள் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கோல்கி பாடி. அந்த கோல்கி பாடியிலேருந்து வரக்கூடிய அந்த லைசோசோம்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஃபுட் வேக்குவல் ஃபேகோசைட்டோசிஸ் பண்ண ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் வந்து லைசோசோம்ஸோட ஜாயின் ஆகுதா. இதுக்கு முன்னாடி வரையும் இது ப்ரைமரி லைசோசோம். இங்கே இது ரெண்டும் ஜாயின் ஆன பிறகு இந்த லைசோசோம் என்னவாயிடும்னா செகண்ட்ரி லைசோசோம்ஸாக ஆக்டிவேட் ஆகிடும். செகண்ட்ரி லைசோசோம்ஸாக ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா என்னன்னா என்ன அர்த்தம்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸாக ஆகிடும். எப்போனா ஜாயினிங் ஆஃப் தீஸ் ஃபுட் மாலிக்யூல்ஸ் அலாங் வித் த லைசோசோம்ஸ், ஹியர் இட் வில் பிகம் செகண்ட்ரி. அப்போ என்னாகும், பிரேக் டவுன் த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் இன்சைட் த ஃபேகோசைட்டோசோம்ஸ். ஸோ அது உள்ளே இருக்க ஃபுட் பார்ட்டிக்கலை உடச்சி சுக்குநூறாக்கி டைஜஸ்ட் பண்ணிடும். மீதி ஏதாவது ரிமைனிங் இருந்துச்சுன்னு வச்சிங்க, அந்த ரிமைனிங் மெட்டீரியல் அந்த லைசோசோம்லேயே இருக்கு இல்லையா, ஆஸ் சச் அந்த மாதிரி ரெசிடியூவல் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிடியூவல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்டைஜஸ்ட் மெட்டீரியல்ஸ் தட் ரிமைன் இன் த லைசோசோம்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெர்ஷரி லைசோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்டைஜஸ்ட் மெட்டீரியல் தட் ரிமைன் இன் த லைசோசோம்ஸ். அதே வந்து ஆட்டோ ஃபேகோசோம்ஸ் ஆட்டோ லைசோசோம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செல்லு இருக்கும் பட்சத்தில் அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஆர்கனல் சம்டைம்ஸ் ஓல்டர் ஆர்கனலாக இருக்குன்னு வச்சிங்க. அப்போ என்ன பண்ணிடும்னா அந்த செல் ஆர்கனலாக உடைக்க சொல்லி இது பண்ணிடும். அப்போ யார் அந்த வேலையை செய்வா அப்படின்னு பார்த்தா லைசோசோம்ஸ் தான் அதை உடைக்கும். தட் இஸ் டேம் டு பி ஆட்டோ ஃபேகி ஆட்டோ ஃபேகோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ ஃபேகோசோம்ஸில் தான் என்னென்னா அந்த ஃபேகோசைட்டிக் மாலிக்யூல், இப்போ பாருங்கள் இதில் வந்து இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா விச் இஸ் த செல்லுலார் காம்பனண்ட் இல்லையா, அந்த செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா. அதை சுற்றி ஒரு மாலிக்யூல் ஒரு சரௌண்டிங்காக ஒரு வெசிக்கிள் ஃபார்ம் ஆகுதா, அது எண்டோசோம் ஆட்டோ ஃபேகோசோம். இந்த ஃபேகோசோம் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஃபேகோசோம் வந்து யாரை நம்புதுன்னா லைசோசோமை நம்புது. மேலே பாருங்கள் ஸ்மாலாக ரவுண்டாக இருக்கு இல்லையா, திஸ் இஸ் லைசோசோம்ஸ். இப்போ இந்த லைசோசோம்ஸ் வந்து இதோட ஆட்டோ ஃபேகோசோம்ஸோட பைண்ட் ஆன பிறகு என்ன பண்ணுன்னா லைசோசோம்ஸில் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது, அது வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவை சுக்குநூறாக உடைச்சிருது. அதாவது ஓன் செல் ஆர்கனலையே உடைக்கிறதுக்கு லைசோசோம்ஸ் யூஸ் ஆகிறதுனால தான் ஆட்டோ ஃபேகோசோம் ஆட்டோ ஃபேகோ லைசோசோம்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இன்டர்னல் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டைஜஷனை கேரி ஆன் பண்ணக்கூடிய வேலையை ஆட்டோ ஃபேகோசோம்ஸ் அல்லது ஆட்டோ லைசோசோம்ஸ் வந்து கேரி ஆன் பண்ணும். இதுதான் இந்த நாலு டைப். Here you can see the lysosome function. Actually, the foreign protein molecules may undergo digestion within the cell as a result of endocytosis. Endocytosis அப்படிங்கிறது two process. ஒன்று வந்து phagocytosis அல்லது spinocytosis. Phagocytosis-னா to eat, eating, cell eating-னு சொல்லலாம். Spinocytosis-ங்கிறது cell drinking-னு சொல்லலாம். அதாவது water molecule-ஆ இருந்தால் spinocytosis, ஃபுட் மாலிக்யூலாக இருந்தால் ஃபேகோசைட்டோசிஸ். போத் த ஆக்டிவ் மெக்கானிசம்ஸ் வந்து செல்லில் வந்து ஏன் அப்படின்னா ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி. அந்த செல்லுக்கு எனர்ஜி தேவைன்னா அந்த ஃபுட் மாலிக்யூல்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வச்சு தான் எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஃபேகோசைட்டோசிஸ் ஸ்பைனோசைட்டோசிஸ். அப்போ என்ன நடக்கும்னா, ஸோ டூரிங் த ஃபேகோசைட்டோசிஸ் பை லியூகோசைட்ஸ் ஆக்சிஜன் கன்செப்ஷன் குளுக்கோஸ் அப்டேக் கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆல் இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி. அப்போ குளுக்கோஸ் பிரேக் டவுன்லாம் கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் அப்போ நடக்கும். இனிஷியலி இந்த லைசோசோம் இஸ் டேர்ம்டு டு பி ப்ரைமரி கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இன்ஆக்டிவேட் ஸ்டேட். இன்ஆக்டிவேட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்புறம் வைல் ஜாயினிங் வித் தட் பட் ஆஃப்டர் ஃபியூஷன் வித் த ஃபேகோசோம், அதான் ஃபேகோசோம்னா ஒன்றும் இல்லை ஃபுட் மாலிக்யூல்ஸ் தான் இப்போ பார்த்தோம் இல்லையா. After fusion with the phagosome, it becomes a secondary lysosome. இப்போ என்ன ஆகிட்டு ஃபியூஷன் ஆன பிறகு இது செகண்டரி லைசோசோம் ஆகிட்டு, தேர் ஃபோர் இட் கண்டெயின் ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ்.
அப்போ என்ன பண்ணிடணும், இட் வில் வித் எ டிஃப்ரெண்ட் மார்பாலஜி இந்த ஆக்டிவ் என்சைம்ஸ் ஸோ தட் இட் வில் டைஜஸ்ட் தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் த ஃபுட் மாலிக்யூல்ஸ். இப்படி தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஆட்டோஃபேகி. இன்னொரு ஃபங்க்ஷன் இது ஆட்டோஃபேகிங்கிறது ஹோன் செல் ஆர்கனலையே பிரேக் டவுன் பண்ணுறது. ஃபேகோசோம்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே ஆட்டோஃபேகோசோம் அதை மெட்டீரியல் செல் ஆர்கனல் அப்படியே ரவுண்ட் பண்ணிடுது. ஹியர் யூ கேன் சி த மைட்டோகாண்ட்ரியா. ஆஃப்டர் தோ பைண்டிங் ஃபியூஷன் வித் த லைசோசோம்ஸ் தோஸ் மைட்டோகாண்ட்ரியா கெட் பிரேக் அண்ட் டவுன். இந்த ஏன் சார் செல் ஆர்கனலில் உடைக்குதுன்னா, ஓல்டர் செல் ஆர்கனலை உடைச்சிட்டு புது செல் வந்து புது ஆர்கனலில் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோஃபேகி. பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூகரியாட்டிக் செல்ஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு நார்மல் ரினோவேஷன் அண்ட் டேர்ன் ஓவர். இப்போ ரினோவேட் பண்ணுறதுக்கு புது செல் வேறு செல் ஆர்கனல் வச்சுக்குவோம் அப்படின்னு. ஆட்டோஃபேகிலே டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. மேக்ரோ, மேக்ரோனால் ஒன்றும் இல்லை, நிறையா மாலிக்குள்ள உள்ளர எடுத்துக்கிறது, செல்லுக்குள்ளே எடுத்துக்கிறது மேக்ரோ ஆட்டோஃபேகி. பெரிய செல் ஆர்கனல்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கனல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுறது. மைக்ரோனால் கம்மியான, இந்த பாருங்கள் சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறது மைக்ரோ ஆட்டோஃபேகி. இது எல்லாமே வித்தின் த செல்லில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ். அதனால தான் ஆட்டோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். ஆட்டோனா வித்தின் த சேம். சாப்ரான் மீடியேட்டட் ஆட்டோஃபேகி அப்படிங்கிறது என்னென்னா, ஹெச்எஸ்பி ப்ரோட்டீன்ஸ், ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் தான் ஒரு ப்ரோட்டீனை வயபிள் ப்ரோட்டீன் ஆக்கி உள்ளே அனுப்புவோம் மற்ற ஃபங்க்ஷனை பன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அந்த ப்ரோட்டீனில் ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து ஃபோல்டிங் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த சாப்ரானில் நடக்கும். அப்போ ஃபோல்டிங் வந்து ப்ராப்பராக நடக்கலைன்னா தோஸ் ப்ரோட்டீன்ஸ் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் இல்லையா. இது வந்து எப்பொழுதுமே ஃபோல்டிங் ப்ரோட்டீன் ஃபோல்டிங் இதில் தான் நடக்கணும்னு இல்லை, நார்மலாகவே நடக்கும். சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் சாப்ரான் மீடியேட்டடு ப்ரோட்டீன்ஸ் மூலமாக தான் ப்ரோட்டீன் ஃபோல்டிங் நடக்கும். ஏன் சார் ப்ரோட்டீன் ஃபோல்டிங் அப்படின்னா, ப்ரோட்டீன் ஃபங்க்ஷனல் செய்யணும்னா அது ஃபோல்டிங் ஆனால் தான் பண்ண முடியும். அந்த ஃபோல்டிங் ப்ராசஸை பண்ணுறது யாருன்னா சாப்ரான். அங்கே பண்ணும் பொழுது சில ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும், அதை வந்து சாப்ரானே என்ன பண்ணிடும், ஆட்டோஃபேகிக்கு அனுப்பிடும். அப்போ யாருக்கு வந்துடும்னா லைசோசோம்ஸ்க்கு வந்துடும். லைசோசோம்ஸ் தோஸ் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். ஏன்னா அன்ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக தான் இருக்கும், அது ஃபோல்டு ப்ராப்பராக ஆகலைன்னா. அதனால தான் அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு லைசோசோம்ஸ்க்கு இந்த சாப்ரான் வந்து அனுப்பி வச்சிடும். இதை தவிர்த்து எண்டோசோமல் மைக்ரோ ஆட்டோஃபேகி, அதான் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் உள்ளே வருதா செல்லுக்குள்ளே, லைசோ அந்த ஃபுட்டு வெசிக்கிள்ஸ் வந்து லைசோசோம்ஸோட ஜங்ஷன் பண்ணணும், லைசோசோம்ஸோட ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆக்ட் ஆகி அதை உடைக்கிறது. ஸோ திஸ் ஆர் ஆல் ஆட்டோஃபேகியில் டிஃப்ரெண்ட் டைப், அவ்வளோதான். ஓகேவா, மைக்ரோனா சும்மால், மேக்ரோனா பெருசு, அண்ட் ஆல்சோ சாப்ரான் மீடியேட்டர்னா ப்ரோட்டீன் அன்ஃபோல்டிங் ஆகும்போது அதை இது பண்ணுறதுக்கு. மோர் ஓவர் செல் சூசைடே வந்து லைசோசோம்ஸால் நடக்கும். இப்போ செல் வந்து ஓல்டர் செல் ஆகிட்டு அப்போ வந்து அதனுடைய ஜீன்ஸ்லேருந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக என்ன ஆகும்னா லைசோசோம்ஸ் என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகும். அது உள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து அப்படியே அதனுடைய அவுட்டர் வால் வெடித்து அதன் மூலமாக அது உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் சைட்டோபிளாசத்தில் ரீச் ஆகிடும். இட் வில் இன்டர்ன் ஆக்டிவேட் ஸோ மெனி என்சைம்ஸ் லைக் காஸ்பேசிஸ், காஸ்பேசிஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த காஸ்பேசிஸஸ் ப்ளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இது எங்கே இருக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அது அப்போப்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இன்டியூஸ் பண்ணிடும். இந்த அப்போப்டோசிஸ் ப்ராசஸ் என்னென்னா செல் டெத், செல்லே செத்து போயிடும். அந்த பாத்வேவின்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் காஸ்பேசிஸ். அந்த காஸ்பேசிஸ் ப்ரோட்டீனை வந்து இந்த லைசோசோம்ஸ் வெடித்து அது உள்ளே இருக்க ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து சைட்டோபிளாஸ்ட்டுக்கு வந்த பிறகு இட் வில் ஆக்டிவேட் த கெத்தாப்சின்ஸ். தீஸ் கெத்தாப்சின்ஸ் ஆர் த ப்ரோட்டீன் விச் ஆர் இன்வால்வ் இன் காஸ்பேசிஸ். ஸோ காஸ்பேசஸ்ங்கிறது ஒரு காஸ்கேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அந்த செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து அப்போப்டோசிஸ்ங்கிற ஒரு செல் டெத்துக்கு கொண்டு போயிடும். ஆஸ் எ ரிசல்ட் இந்த ஹோல் செல் வில் டை. இதனால தான் அதை செல் சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அப்போப்டோசிஸ்னு கூட நம்ம அதை ஜென்ரலாக சொல்லலாம். சரி, செல் லைசோசோம்ஸ் ரீசைக்ளிங் ப்ராசஸ் எப்படி சார் அப்படிங்கிறத இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். ஹியர் திஸ் இஸ் த கோல்கி அப்பரேட்டஸ். இந்த கோல்கி அப்பரேட்டஸ்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வெசிக்கல் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெசிக்கலாக ஃபார்ம் ஆனது தான் இந்த லைசோசோம். நாளடைவில் அதில் நிறையா ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகலத்தில் ஃபார்ம் ஆகி கோல்கி பாடியில் ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் ஆகி அந்த வெசிக்கிள்ஸ்க்கு போய் சேரும். இது எப்படி அங்கே அந்த இதுதான் லைசோசோம்ஸ்.
இது வந்து கோல்கி அப்பரேட்டஸ். இப்போ இந்த கோல்கி அப்பரேட்டஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஆர்லேருந்து ஒரு ஹைட்ரோலைட்டிக் என்சைம் ஹைட்ரோலைசிஸ் வந்து ஈஆர்லேருந்து வந்திருக்கு இங்கே ப்ரொடக்ஷன் ஆகி. ஆக்சுவலாக ரைபோசோம்ஸ் தான் ப்ரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்ணும், ஈஆர் வந்து என்ன பண்ணியிருக்கு டைரக்ட் பண்ணி கோல்கி பாடிக்கு அனுப்பியிருக்கு. இங்கே ப்ராசஸிங் பேக்கேஜிங் நடக்கும். அப்போ பேக்கேஜிங் நடக்கும் போது என்னென்னா, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் ஹேப்பன்ஸ் ஹியர். இந்த ப்ளூ கலரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் லைசோசோமல் ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீன். அதில் பாஸ்பேட் மாலிக்யூலை அடிஷன் பண்ணுது, ப்ராசஸிங் கோல்கி பாடியில் நடக்குது. ஆஸ் ஏ ரிசல்ட் இது அப்படியே போய் இங்கே ஒரு வெசிக்கிள் ஃபார்மேஷன் நடந்து, அந்த வெசிக்கிள் ஃபார்மேஷனுக்குள்ளே ஹைட்ரோலைசிஸ் என்சைம் எங்கே போகணும்னா லைசோசோம்ஸ்க்கு போகணும், அது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் இதை சுற்றி ஒரு கிளாத்ரின் அப்படிங்கிற ஒரு கோட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கிளாத்ரின் கோட் ஃபார்ம் ஆன பிறகு இந்த டிரான்ஸ்போர்ட் வெசிக்கிள் மூலமாக ஹியர் இட் கேன் ஏபிள் டு மூவ் டுவர்ட்ஸ் த லைசோசோம். லைசோசோம்ஸில் போய் அது என்ன பண்ணிடுது, அதனோட ஹைட்ரோலைசிஸ் என்சைமை வெளியில் ரிலீஸ் பண்ணிடுது. அங்கே வந்து இந்த பாஸ்பேட் மாலிகுல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த பாருங்கள், ஹியர் த ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட் ஹேப்பன்ஸ் இன் த லைசோசோம்ஸ். ஆஸ் ஏ ரிசல்ட் ஹைட்ரோலைசிஸ் என்சைம்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த லைசோசோம். இப்போ இந்த வெசிக்கிள் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, அதை திருப்பி அனுப்பிடும். இந்த மாதிரி அது உள்ளே இருக்க மெட்டீரியலை உள்ளே எடுத்துகிட்டு அண்டு வேக்கண்ட் ரிசப்டாரை வந்து ரீசைக்கிளிங்க்கு திருப்பி அனுப்பிடும். அந்த வெசிக்கிளை திருப்பி வந்து கோல்கி பாடிக்கு அனுப்பி வச்சிடும். ஸோ தட் நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸை வந்து கோல்கி பாடி ப்ரிப்பேர் பண்ணும் போது அதனுடைய டிரான்ஸ்போசிஷன்லேருந்து இங்கே அப்படியே ட்ராவல் ஆகி வெசிக்கிள் மூலமாக லைசோசோம்ஸ்க்கு வந்துடும். திஸ் இஸ் ஹவு த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த லைசோசோம்ஸ். இப்படி தான் வந்து லைசோசோம்ஸில் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து கோல்கி பாடியிலேருந்து ப்ராசஸ் ஆகி பேக் ஆகி இங்கே வருது. ஓகே, சி யூ ஆல் கைஸ், வி வில் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.